அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம அப்படி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, கிராம ஊராட்சி குழுக்கள் அது குறித்து. தற்போது ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் சென்னை அவங்க வந்து ஒரு வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. விரைவாக அந்த குழுக்களை நீங்கள் நியமித்து அதனுடைய விவரங்களை எங்களுக்கு தெரிவிங்கன்னு சொல்லி ஒரு 5 விதமான குழுக்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராம ஊராட்சி அளவில் குழுக்கள் வந்து ஏற்கனவே ஒருவேளை உங்கள் கிராமத்தில் ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். அது வந்து இப்போதைக்கு தற்போது அமைக்க சொன்ன மாவட்டங்கள் எதுன்னா, பிரிக்கப்படாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும். பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு இந்த குழுக்கள் பற்றி எதுவும் அவங்க அமைங்கன்னு சொல்லி குறிப்பிடலை. அதை தவிர தான் மற்ற மாவட்டங்களுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்து அந்த மாவட்டங்களுக்கு அவங்க லெட்டர் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விபரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இது வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பார்க்க போகிறதுல ஒரு PDF ஃபைல் தான். அவங்க அனுப்பியிருக்க இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளைன் நம்ம ஸ்டார்ட்டாக பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வீடியோ தொகுப்புகளாக நிறைய இருக்கும். ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் தனியாக இருக்கும். ஆர்டிஐ கிராம சபை ஆலோசனைகள், கிராம சபை தொகுப்பு, COVID-19 கவர்மெண்ட் அறிவித்த திட்டங்கள், GPDP அனைத்து வீடியோக்களும் தொகுப்புலாம் இருக்குது. பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. இதை ஊக்குவிக்கணும் என்ன இன்னும் அதை சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்மளுடைய இயக்குனர் KS பழனிசாமி, இந்தியாச்சி அவங்க தெரியும் பணியாளர். பெருநர் யார் கொடுத்துருக்காங்கன்னா, புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் தவிர, அதாவது எலெக்ஷனுக்கு நடக்காத 9 மாவட்டங்கள் தவிர. என்ன டாபிக்னா, ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறையில் கிராம ஊராட்சி குழுக்கள் அமைத்தல், அதுக்கு அறிவுரை வழங்குதல், எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன பவர் இருக்குது, அவங்களுடைய பணிகள் என்ன, அதை தான் அதில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல் முடிவிட்டது. எல்லா இடத்துக்கும் முடியலை. மாவட்டங்கள் பிரிக்கப்படாத பழைய மாவட்டங்களும் முடிஞ்சிடுச்சு. 3 ஊராட்சி அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பான ஊரக பகுதி மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள கிராம ஊராட்சி நிர்வாகம் அதிக அளவிலான பணிகளை கொண்டுள்ளதன் காரணமாக அப்பணிகளை திறம்பட செயல்படுத்தற்கு ஏதுவாகவும் அதன் அனைத்து செயல்படும் வெளிப்படைத்தன்மை நிலவ வேண்டும் என்ற நோக்கத்துடனும் கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு உதவிடும் வகையில் கிராம ஊராட்சி அளவில் கீழ்காணும் 5 குழுக்களை அமைப்பதற்கான வழிமுறைகளை வகுத்து பார்வையில் காணும் அரசாணையில் தமிழக அரசு உரிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையில் 2005 அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை இப்போ தற்போது எலெக்ஷன் முடிஞ்சதுனால அமல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. கிராம ஊராட்சி குழுக்கள் எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நியமன குழு, வளர்ச்சி குழு, வேளாண்மை மற்றும் நீர் வள மேலாண்மை குழு, பணிகள் குழு, கல்விக்குழு. நியமன குழு, ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மேற்காணும் குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கலாம். 1, கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட குழுக்களில் இடம்பெறலாம். கிராம ஊராட்சி தலைவர் வந்து மற்றும் உறுப்பினர் வார்டு உறுப்பினர் வந்து 1 இல்லை அதற்கு மேற்பட்ட குழுக்களில் இடம்பெறலாம். குழுவின் எந்த ஒரு உறுப்பினரும் 3 மேற்பட்ட குழுக்களில் தலைவராக இருக்க இயலாது. கிராம ஊராட்சி தலைவர் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து குழுக்களிலும் பதவி வழி உறுப்பினராக இருப்பார், எக்ஸ் அபிஷியோ மெம்பர். மேற்காணும் ஒவ்வொரு குழுவில் இடம்பெற வேண்டிய அங்கத்தினர்கள் மற்றும் அக்குழுக்களின் கடமைகள் தேவைகள் பின்வருமாறு. நியமன குழு, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 101 வரையறுக்கப்பட்டுள்ளவாறு ஊராட்சி நிதியிலிருந்து ஊதியம் பெறும் பதவியிடங்களுக்கு தேவையான பணியாளர்களை இக்குழு தேர்வு செய்யலாம். நியமன குழுவில் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் 2 ஊராட்சி உறுப்பினர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த குழுவில் வந்து கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் வந்து ரொட்டேஷனல் பேஸில் வருங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அரசாணை மற்றும் அரசு விதிகளுக்கு உட்படாமல் எந்த ஒரு நியமன குழுவும் இக்குழு மூலம் செய்யலாது. விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்கள் யாரெல்லாம்னா, 1 கிராம ஊராட்சி தலைவர், 2 கிராம ஊராட்சி உறுப்பினர், 20. அந்த உறுப்பினர் மட்டும் ரொட்டேஷனாக மாறிக்கிட்டே வரும். வளர்ச்சி குழு, ஒவ்வொரு ஊராட்சியிலும் வளர்ச்சி குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இக்குழுவில் கீழ்காணும் விவரப்படி 9 உறுப்பினர்கள் அங்கமைப்பார். இக்குழுவின் தலைவராக தொடர்புடைய ஊராட்சியின் பெண் வார்டு உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர்கள் கிராம ஊராட்சியின் 2 வார்டு உறுப்பினர்கள், சத்துணவு அமைப்பாளர், உள்ளூர் தொடக்க அல்லது நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை, அரசு சாரா தொண்டு நிறுவன அமைப்பாளர் அல்லது சமூக பணியாளர், இதில் நம்ம சேர்ந்துக்கலாம். சுய உதவிகளும் உறுப்பினர், கிராம சுகாதார செவிலியர், ஊர் நல அலுவலர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர்.
முக்கியமான பணிகள் மக்கள் நலம், சுகாதாரம், குடிநீர் சார்ந்த சமுதாய சொத்துக்களை பராமரித்தல், தரம் வைத்தல், தொற்று நோய் பராமரி தடுக்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்களை மேற்பார்வையிடுதல். இதில் நிறைய பணிகள் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ரீட் பண்ணால் டைம் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இது நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிடுங்க. எல்லாமே நம்ம கிராமத்தை பேணி காக்கிறதுக்கும் நல்ல சுத்தமான முறையில் பொருட்களை கொடுக்கறதுக்கு தான். பொது விநியோக கடைகளை பார்வையிட்டு அவற்றில் குறித்த நேரத்தில் குறித்த அளவில் தரமான பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றதா என்பதையும், தினசரி பொருட்களின் இருப்பு குறித்த விவரம் தகவல் பலகின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறா என்பதையும் கண்காணித்தல். ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள எந்த ஒரு மையத்துவ நிறுவனத்தையும் இக்குழு பார்வையிடலாம். குழுவின் தலைவரானவர் குழு பார்வையிடும் நாள் மற்றும் நேரம் குறித்து மூன்று நாட்களுக்கு முன்னதாக தொடர்புடைய நிறுவனம் அல்லது மையத்திற்கு எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும். பவர் வந்து ஒரு நல்ல பவர், செயல்படுத்தினா சிறப்பாக இருக்கும். வேளாண்மை மற்றும் நீர்வள மேலாண்மை குழு. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் வேளாண்மை மற்றும் நீர்வளங்களை பெருக்கிடும் வழிவகைகளை கண்டறியும் பொருட்டு இக்குழு அமைக்கப்படுகிறது. இக்குழுவின் தலைவராக கீழ்காணும் ஏழு உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர்கள் யாரால்? கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பொது, கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர், கிராம நிர்வாக அலுவலர், அரசு சாரா அமைப்பின் பிரதிநிதி, மக்களின் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர், உதவி வேளாண் அலுவலர் அவரின் பிரதிநிதி, நீர்வள மேலாண்மை சங்க உறுப்பினர், ஏழு பேர். இதில் யாராவது ஒருத்தர் தலைவராக இருக்கலாம். முக்கியமான பணிகள் வந்து வேளாண்மை தோட்டங்களை பட்டுப்புழு வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, மீன், கோழி, வால் உற்பத்தி, வளர்ச்சி பகுதி மேம்பாடு, தரிசு நல மேம்பாடு, சமூக காடுகள், மண்வள பாதுகாப்பு, நீர் மேலாண்மை ஆகிய திட்டங்களை செயல்படுத்தியதில் ஊராட்சிக்கு உதவ வேண்டும். நவீன வேளாண் கருவிகளை விவசாய பணிகளில் ஏற்படுத்த உதவுதல். பொதுப்பணித்துறை கண்மாய்கள் உள்ளிட்ட நீர்ப்பாசன ஆதாரங்களில் நீர் வளத்தினை மேம்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு உதவியில் அந்த கிராம ஊராட்சி பகுதியில் விவசாய குழுக்கள் ஏற்படுத்தல். பணிகள் குழு. ஒவ்வொரு ஊராட்சியிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஊராட்சி நிர்வாகத்துக்கு உதவிடும் பொருட்டு இக்குழு அமைக்கப்படுகிறது. இக்குழுவின் தலைவராக கீழ்காணும் ஒன்பது உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சத்துண அமைப்பாளர், இது அடிஷனல் ஆகுது. உள்ளூர் தொடக்க அல்லது தலைமை ஆசிரியர், ஊர் நல அலுவலர், மற்றெல்லாம் பழைய அதே ஆட்கள் தான். முக்கியமான பணிகள் கிராம ஊராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய மாநில அரசு திட்டங்களை தரத்துடன் உரிய தரத்தில் திட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி செயல்படுத்த ஊராட்சிக்கு உதவி செய்தல். உள்ளூர் வள ஆதாரங்களை பயன்படுத்தி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தரப்பில் ஊராட்சிக்கு உதவுதல். கல்விக்குழு. ஒவ்வொரு ஊராட்சியிலும் கல்விக்குழு கொஞ்சம் அமைக்க வேண்டும். இக்குழுவின் தலைவராக கீழ்காணும் ஐந்து உறுப்பினர்கள் ஒருவர் கிராம ஊராட்சி மன்றம் தேர்வு செய்ய வேண்டும். பெற்றோர், ஆசிரியர் சங்க பிரதிநிதி, சுய உதவிக்குழு பிரதிநிதி, அமைப்பு சாரா அமைப்பை அரசு சாரா அமைப்பை சார்ந்த பிரதிநிதி, உள்ளூர் தொடக்க கல்வி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், சத்துணவு அமைப்பாளர். முக்கியமான பணிகள் வந்து ஊராட்சி பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளின் செயல்பாடுகளும் கண்காணித்தல், பொதுமக்களின் பங்களிப்புடன் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் மேம்பாடு அடைய செய்தல், அனைவருக்கும் கல்வி, முறைசாரா கல்வியின் உலக மேம்பாடு, எழுத்தறிவு மற்றும் கிராமப்புற மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை தூண்டுவதற்கான உத்திகளை வகுத்தல், கூட்டம் நடத்துவதற்கான கால வரம்பறை, மேலே குறிப்பிட்ட குழுக்களுக்கு நியமன குழு தவிர மற்ற குழுக்கள் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். கிராம ஊராட்சிக்கு ஏதாவது பணியிடம் தேர்வு செய்யும் போது நியமன குழு கூட்டப்பட வேண்டும். கிராம ஊராட்சியின் பரிசீலனை. ஒவ்வொரு குழுவின் குறிப்புரை, ஆலோசனை மற்றும் பரிந்துரையினை கிராம ஊராட்சி கூட்டத்தில் வைத்து அதன் மீது பரிசீலனை செய்து முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும். கிராம சபை கூட்டத்தை தெரிவித்தல். ஒவ்வொரு ஆண்டும் கிராம ஊராட்சி குழுக்களின் பரிந்துரைகளை தொகுத்து ஜனவரி முதல் மார்ச் மாதத்திலான காலாண்டில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும். மேற்காணும் வழிமுறைகளை பின்பற்றி தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம ஊராட்சி குழுக்கள் அமைப்பது தொடர்பான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அவ்வாறு அனைத்து கிராம ஊராட்சிகளும் குழுக்கள் அமைப்பப்பட்டதற்கான சான்றினை 31/10/2020 இவ்வியத்திற்கு அனுப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணைப்பு பார்வையில் காணும் அரசாணை நகல். நகல் திட்ட இயக்குனர் மாவட்ட யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சிமை சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள், உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள், அனைத்து உதவி இயக்குனர் உதவி செயற்பொறியாளர் நிலையான மண்டல அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஐ திங்க் இது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று, முக்கியமான ஒரு சர்க்குலேஷன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளுடைய பங்களிப்பு அதில் ஒவ்வொரு திட்டங்களையும் இருக்கும். ஸோ இதை உடனடியாக நல்ல உறுப்பினர்களை, சரியான நபர்களை, சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கணக்காக அதை கொடுக்குறாங்க. அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்முடைய கிராமம் அதிக அளவில் வளர்ச்சி அடையும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.